தரம் 10 மற்றும் 11 வகுப்பில் இலக்கிய நயம் கற்கும் மாணவர்களை உங்களை மீண்டும் ஒருமுறை சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கு விவேக சிந்தாமணி என்ற இலக்கியத்தை பற்றி தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். விவேக சிந்தாமணி உங்களுக்கு தெரியும், தமிழ் இலக்கிய வரலாற்றில் நீதி கருத்துக்களையும் சிருங்கார சுவை கொண்ட பாடல்களையும் உள்ளடக்கிய தொகுதியாக காணப்படுவது இந்த விவேக சிந்தாமணி. இந்த விவேக சிந்தாமணி என்ற இந்த நூலை பொறுத்தவரையில் பார்த்தோம்னு சொன்னால், இந்த நூல் வந்து எக்காலத்துக்குரியது என்று எங்களுக்கு தெரியாது. இது எக்காலத்துக்குரியது, யாரால் தொகுக்கப்பட்டது என்ற கூட விடயம் கூட எங்களுக்கு இதுவரையும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த பாடல்கள், அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள், அந்த பாடல்களில் காணப்படுகின்ற அணி அலங்காரங்கள், மற்றது அதில் உள்ள சுவைகளை மையமாக வைத்து கொண்டு ஓரளவு நாங்கள் ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது வந்து விஜயநகர நாயக்கர் காலத்துக்குரிய இலக்கியமாக இருக்கலாம் என்று சொல்லியும், இங்கே காணப்படுகின்ற பாடல்கள் பல புலவர்களால் பலரால் பாடப்பட்டு இருக்கின்ற படியாலும் இதில் வந்து இருக்குது என்றது ஒரு கருத்து காணப்படுகின்றது. அதனால் இது வந்து ஒரு தனிப்பாடல்களினுடைய தொகுப்பாக காணப்படுகின்றது. இது தனிப்பாடல்களுடைய தொகுப்பு நூலாகத்தான் இந்த விவேக சிந்தாமணி காணப்படுகின்றது. ஆகவே பொதுவாக விவேக சிந்தாமணி என்ற நூல் யாரால் எப்பொழுது பாடப்பட்டது என்றுதோ அல்லது யாரால் தொகுக்கப்பட்டது என்ற விடயம் உங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் அதில் காணப்படுகின்ற பாடல்களை மையமாக வைத்து கொண்டு அது சொல்லுகின்ற அந்த கருத்துக்கள், அதில் உள்ள அணி அலங்காரங்கள் போன்றவற்றை நாங்கள் பார்க்கின்ற போதும், அந்த மொழி நடையை பார்க்கின்ற போதும், இது வந்து விஜயநகர நாயக்கர் காலத்துக்குரிய இலக்கியமாக இருக்கலாம் என்று சொல்லி சிலர் கூறுகின்றனர், சிலர் கருதுகின்றனர். அதான் என்றால் அதில் காணப்படுகின்ற பாடல்கள் அதைத்தான் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன. விவேக சிந்தாமணி என்பது அதைத்தான் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அதைத்தான் இங்கே எங்களுக்கு எடுத்து காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே விவேக சிந்தாமணி வந்து எங்களுக்கு வந்து இந்த நூல் வந்து யாரால் எப்பொழுது பாடப்பட்டது என்பது தொடர்பான தகவல் முழுமையாக எங்களுக்கு கிடைக்கவில்லை. இது நாயக்கர் காலத்துக்குரியதாக காணப்படுகின்றது. ஆகவே இதில் காணப்படுகின்ற இலக்கிய பாடல்கள் வந்து பெரும்பாலும் நீதி கருத்துக்களின் சிருங்கார சுவை நிரம்பிய பாடல்களை உள்ளடக்கியதாகத்தான் இது காணப்படுகின்றது. ஆகவே இவ்விலக்கியம் வந்து தனிப்பாடல்களின் தொகுப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு இலக்கியமாக காணப்படுகின்றது என்றும் கூறுகின்றனர். ஆகவே இந்த விவேக சிந்தாமணி வந்து நாங்கள் இது வந்து ஒரு நாயக்கர் காலத்துக்குரிய நூலாக நாங்கள் கருதலாம், இந்த நாயக்கர் காலத்திலிருந்து நூலாக கருதலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே ஏனென்றால் அப்படி காணப்பட்ட பாடல்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு அதைத்தான் எடுத்து சொல்லப்படுகின்றது. அப்போ இங்கே எங்களுக்கு ஒரு பாடல் தரப்பட்டிருக்கின்றது, வந்தது வானொரு மதியமோ என்ற ஒரு பாடல் தந்திருக்கிறாங்க. என்னது வந்தது வானொரு மதியமோ என்று தரப்படுகின்றது. அதாவது இந்த பாடலை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன சொன்னால், இப்போ பெண்களினுடைய அழகினை மிக நாகரிகமான முறையில் எடுத்து காட்டியிருக்கிறத காணலாம். ஒரு பெண்ணினுடைய அழகை மிக அழகாக கவிஞன் இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றான். அதில் கையாளப்பட்டுகின்ற சொல்லாட்சியும் கற்பனையும், அதில் கையாளப்படுகின்ற சொல்லாட்சியும் கற்பனை வளத்தையும் நாங்கள் பார்க்கின்ற போது ரசிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்றால், அவ்வளத்துக்கு இனிமையானது மிக அழகாக எளிமையானதாகவும், பெண்களின் அழகை மிக அழகாக அதுவும் நாகரிகம் கருதி மிக அழகாக அந்த பெண்ணினுடைய அழகை இங்கே அவன் எடுத்து காட்டியிருக்கிறதை நாங்கள் காணலாம். அதில் முதல் பாடல் தான் நாங்கள் இங்கே தந்திருக்கிறது, வந்தது வானொரு மதியமோ என்ற பாடல். வந்தது வானொரு மதியமோ என்ற பாடல். அப்போ அதில் தான் நான் இங்கே பார்க்க போகிறோம். இதில் என்னத்தை இந்த பாடலில் என்ன சொல்லப்படும், எப்படி பெண்ணினுடைய அழகு இங்கே எடுத்து காட்டப்படுகின்றது என்பதை நாங்கள் இங்கே காணலாம். அதாவது பெண்ணினுடைய அழகு இங்கே மிக அழகாக எடுத்து காட்டப்படுகின்றது. பாருங்கள், அதனுடைய முதல் பாடல் தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். வந்தது வானொரு மதியமோ என்று அந்த பாடலை நீங்கள் பார்த்தீங்க என்றால் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், வந்தது வானொரு மதியமோ என்று அந்த பாடல். பாருங்கள், தேன் நுகர் வண்டு மது தன்னை உண்டு தியங்கியே கிடந்ததை கண்டு தான் அதை சம்புவின் கனியன்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தால் வானொரு மதியம் வந்ததென்று எண்ணி மலர்கரம் குவியுமென்று அஞ்சிற் போனது வண்டு வண்டோ
பறந்தது பலன்தான் புதுமையோ இது என புகன்றாள். பாருங்கள் எப்படி அழகாக சொல்லப்படுது. தேன் நுகர் வண்டு மது தன்னை உண்டு தியங்கியே கிடந்ததை கண்டு தான் அதை சம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தால் வானொரு மதியம் வந்ததென்று எண்ணி மலர்க்கரம் குவியும் என்று அஞ்சி போனது வண்டோ பறந்ததோ பலன்தான் புதுமையோ இது என புகன்றாள். பாருங்கள் தேன் நுகர் தேனை நுகன்ற தேனை நுகர்ந்த தேன்கள் அளவுக்களிகமாக உண்டு என்ன உண்ணும் தேன் நுகர் வண்டு என்று சொல்லப்படுது. தேனை விரும்பி உண்ணுகின்ற அந்த இயல்பை கொண்ட வண்டு மது தன்னை உண்டு மலர்களில் காணப்படுகின்ற என மலர்களில் காணப்படுகின்ற மது இங்கே மது என்பது தேன் தேனை உண்டு தியங்கியே கிடந்ததை கண்டு. அந்த கரு வண்டுகள் உங்களுக்கு தெரியும் கரு வண்டுகள் என்ன செய்கின்றது அந்த மலரில் உள்ள தேன்களே எல்லாம் உண்டு அதிக அளவான தேனை உண்டதனால் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா தேனை உண்டதாக ஏற்பட்ட மயங்கி தியங்கி என்றது மயங்கி இப்போ மயக்கத்துடன் கிடந்த மயங்கி அந்த பூக்களுக்குள்ளே அப்படியே விழுந்து கிடக்குன்ட்டு தான் கிடந்ததை கண்டு அதை சம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தார். அப்போ அது அந்த பகுதியால் வந்த ஒரு பெண் என்ன செய்கிறாள் இளம் பெண் அதை அந்த வண்டுகளை எடுத்து சம்புவின் கனி சம்புவின் கனி என்பது நாவல் பழம் சம்புவின் கனி என்பது என்னது நாவல் பழமா இந்த நாவல் பழம் என்று எண்ணி என்ன செய்கின்றால் அந்த அதை எடுத்து தன் கைகளில் எடுத்து தடங்கையில் தன்னுடைய கைகளில் தடங்கை என்றால் பெரிய கை என்ன தன்னுடைய பெரிய கைகளில் எடுத்து வைத்து பார்த்தார் அப்படி எடுத்து செய்தார் அதை அவள் எடுத்து பார்க்கின்றார். சம்பின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தார் அப்படி எடுத்து தன் முகத்தின் அருகே கொண்டு வந்து பார்த்தார். வானொரு மதியம் வந்ததென்றெண்ணி அப்போ அவள் எடுத்து அப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற போது அப்பொழுது என்ன செய்யுன்ற அந்த மயக்கம் தெளிந்து என்ன மயக்கம் ஓரளவு தெரிந்த வண்டு என்ன செய்யுன்ற சொன்னால் மயக்கம் தெளிந்து அப்படியே பார்க்கின்றது. அப்போ அது பார்க்கின்ற போது தனக்கு முன்னே என்ன இந்த அதை பார்த்து கொண்டு இந்த பெண்ணின் முயற்சி பண்ணு வானொரு மதியம் என்றெண்ணியது வானத்தில் உலாவருகின்ற மதி மதி என்ற சந்திரன் என்ன முக அழகாளுடைய முகம் தான் சொல்லக்கூடிய மதிதான் வந்து விட்டது என்று என்ன மதி வந்து விட்டது அதனால் தான் இருக்கின்ற அந்த கை அவளுடைய கை அதை என்ன செய்யணும்னா மலர் கரம் அந்த அவளுடைய கரத்தை மலர் போகின்ற அவ்வளோ மென்மையான கரம் என்று சொல்லப்படுது. அப்போ மலர்கை குவியும் என்று அப்போ ஏன் அது அவளுடைய கை அவர்கள் தாமரை மலர் உங்களுக்கு தெரியும் தாமரை மலர் எப்படி இருக்கும் சூரியனை கண்டனே மலர்கின்ற அந்த தாமரை சந்திரன் உதயமாகும் போது என்ன செய்யணும்னா அப்படியே இது அப்படி தன்னுடைய அப்படியே சுருங்கிக் கொள்ளும் விரிந்த மலர் சுருங்கும் அப்படி தன் இதழ்களை மூடிக்கொள்ளும். அப்போ எப்பொழுது மூடிக்கொள்ளும் சந்திரன் மே நிலாவே உலாவ வலிக்கிடுகின்ற போது நிலா வானில் உலாவ வலிக்கிடுகின்ற போது இந்த தாமரை மலர் என்ன செய்யும்னு சொன்னால் தன் இதழ்களை சுருக்கி கொள்ளும் விரித்து வைத்தீர்கள். அப்போ அங்கே அவளுடைய முகத்தை கண்ட வண்டு என்னென்று நினைக்கின்றதாகோ இப்பொழுது மாலை நிறமாகிட்டு சந்திரன் உலாவர தொடங்கிவிட்டான் ஆகவே தான் இருக்கின்ற மலர் அப்படியே மூடப்போகின்றது என் மலர் அப்படியே குவிந்து விடப்போகின்றது என்று அஞ்சு பறந்து போய் மலர்குவி மலர்காரம் குவியும் என்று அஞ்சு போனது வண்டு அப்படி என்ன செய்ய அதுலேருந்து அவளுடைய கைகள்லேருந்து பறந்து போனது. அப்போ அதை பண்ண உடனே அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கின்ற அந்த பெண்ணுக்கு என்றால் தான் கையில் வைத்திருந்த சம்பவின் நாவல் பழம் என்று எண்ணியிருந்தாள் ஆனால் அது பறந்து போயிட்டு ஆகவே பறந்தது வண்டோ அல்லது பழம்தானோ என்ன பறந்து வண்டோ அன்றி பழம் தான் இது என்ன புதுமை என்று சொன்னார் இது என்ன புதுமை என்று சொல்கின்றார். அப்போ பாருங்கள் அந்த கவிஞனுடைய அழகு என்ன பெண்ணினுடைய வர்ணனையை செய்கின்ற அழகு எவ்வளோ அழகாக இருக்கின்றது என்று அவருடைய முகத்தை எவ்வளோ அழகாக வர்ணிக்கின்றான் என்று பாருங்கள் கைகளை எவ்வளோ அழகாக வர்ணிக்கின்றான் என்று பாருங்கள் அதை எடுத்து காட்டுகின்ற அழகு எப்படி இனிமையாக இருக்கின்ற ஒரு வண்டை வைத்து கொண்டு என்ன வண்டு உங்களுக்கு தெரியும் கருவண்டு கிட்டத்தட்ட ஒரு நாவல் பழம் மாதிரி இருக்கும் என்ன நாவல் பழம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன ஒரு கருநீல நிறத்தில் இருக்கும் அப்போ வண்டுகளும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். அப்போ அந்த வண்டுகள் எல்லாம் பேர் நல்ல தேனே உண்டு கொளுத்து போயிருந்த நல்ல அப்படியே கரு வண்டுகள் எல்லாம் என்ன செஞ்சுன்னா அதிக அளவான மதுவை உண்டு மதுன்றது இங்கே தேன் பூக்கள் உள்ள மது என்பது தேன் தேன்களை உண்டு அந்த நாள் ஏற்பட்ட மயக்கத்தினால் அப்படியே அதிலே எல்லாம் அந்த பூக்களுக்குள்ளேயே விழுந்து கிடக்கின்றன. அப்போ அதுக்கு அங்கே வந்த அந்த பெண் கீழே சிந்தியிருப்பது
நாவல் பழம் என்று எண்ணி அதை எடுத்து நினைக்கிறாள். தன் கைகளில் வச்சு உற்று பார்க்கின்றாள். அந்த வண்டை அதை உற்று பார்க்கின்ற போது என்ன மயக்கம் தெளிந்தெழுந்த என்ன அந்த வண்டுகள் அவளுடைய முகத்தை கண்டு ஆகா என்ன வானுறு மதியம் என வானில் உலா வருகின்ற மதியம் என்ன மதியம் என்ற சந்திரன் சந்திரன் தோன்றிவிட்டான் மதி தோன்றிவிட்டான். ஆகவே தான் அமர்ந்திருக்க தான் பள்ளி கொண்டு இதுவரையும் தான் இருந்த அந்த மலர் தாமரை மலர் குவியப் போகின்றது என்று என்ன குவிய போகின்றது என்று எண்ணி என்ன செய்த அவளுடைய கைகளிலிருந்து வேகமாக பறந்து செல்கின்றது. பறந்து சென்றது வண்டோ அல்லது தான் பழமென்று எண்ணி அந்த நாவல் பழம் தானோ என்ன புதுமை இது என்று என்ன செய்தால் புகன்றாள் என்று சொன்னால் என்று சொல் புகன்றாள் என்றால் சொன்னாள் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ இதில் பாருங்கள் என்ன வந்தது வானொரு மதியமோ என்ற அந்த பாடலில் என்ன அழகாக கவிஞன் அந்த ஒரு பெண்ணினுடைய முக அழகையும் அவளுடைய கைகளினுடைய மென்மைத்தன்மையும் இவ்வளவு அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றான் என்று பாருங்கள். என்ன ஆகவே இதில் என்ன அந்த பாடலுடைய பொருளாகவும் அதுதான் காணப்படுகின்ற பாடலுடைய பொருளாகவும் அதுதான் காணப்படுகின்றது. இது தேனை உண்ணும் இயல்பையுடைய வண்டுகள் என்ன தேனை உண்ணும் இயல்பை உடைய வண்டுகள் மலர்களில் உள்ள தேனை உண்டு மயங்கி கிடக்கின்றன. அவற்றை கண்டால் ஒரு மங்கை அவற்றை நாவல் பழங்கள் என நினைத்து அவற்றில் ஒன்றே தன் பெரிய கைகளில் எடுத்து பார்த்தாள். அப்போது அந்த வண்டு அவளது முக அழகால் வானத்தில் உலாவுகின்ற சந்திரன் வந்தது என்று எண்ணி அவளுடைய கைகளை தாமரை மலரென நினைத்து அவை குவிந்துவிடப் போகின்றது என்று சொல்லி எனக்கு அஞ்சு அப்படியே பறந்து போய்விட்டது. அது பறந்து போனதை பார்த்த அந்த பெண் என்ன பறந்தது வண்டு அன்றி பழமோ இது என்ன புதுமை என்று புகன்றாள் என்று சொன்னால் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி பாருங்கள் என்ன அழகாக அந்த கவிஞன் அந்த பெண்ணினுடைய அழகை எடுத்து காட்டியிருக்கின்ற இதுதான் அந்த பாடலில் வருகின்ற சரியா பொருள். அடுத்து நாங்கள் பார்ப்போம் இதனுடைய பாடல் இந்த இதில் வருகின்ற சில அரும்பதங்களை பற்றி பார்ப்போம். ஒன்று நுகர்தல் என்று நுகர்தல் உண் அல்லது உண்ணுதல். மது கல் அல்லது தேன் என்று பெறும். தியங்கி என்பது மயங்கி. தடங்கு என்ற அகன்ற கைகள் அகன்ற கை. வான் என்றது வானம். மதியம் என்பது நிலவு. புகன்றாள் என்றால் சொன்னாள் புகன்றாள் என்றால் சொன்னாள் என்று பாருங்கள். அதில் சொல்லக்கூடிய சில அரும்பதங்களை பற்றி நாங்கள் பார்த்து நாங்கள் அடுத்தது நாங்கள் இதில் வரக்கூடிய கேள்வியை பற்றி பார்க்க வேண்டும். பொருள் உணர்த்திறன் செயற்பாடு நல்லா கேள்வி. கவிஞனின் கற்பனை ஆற்றலை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இது ஒரு நயம் சின்னவள கவிஞனுடைய கற்பனை ஆற்றல் எவ்வாறு எடுத்துக்காட்டப்படுகின்றது என்று பாருங்கள். என்ன பாருங்கள் மிக அழகாக அந்த கவிஞனுடைய கற்பனை ஆற்றல் எடுத்துக்காட்டுகின்றது என்னென்றால் கரு வண்டுகள் மயங்கி கிடக்கின்றே என்றால் வண்டுகள் விரும்பி உண்பது என்னத்தை என்றால் தேனே. உங்களுக்கு தெரியும் என்ன தேனே நன்றாக விரும்பி உண்ணும் வண்டுகள். அப்படி அந்த விரும்பி உண்ணுகின்ற என்ன தேனை விரும்பி உண்ட வண்டுகள் என்ன செய்யால் அதிக அளவான தேனி உண்டு அப்படின்னு சொன்னால் அதனால் ஏற்பட்ட மயக்கத்தின் காரணமாக அதிக அளவான தேன் உண்டால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு மயக்கம் உண்டு வரும். அப்போ அந்த உண்டை உண்டு போட்டு சென்றால் அப்படி மயங்கி விழுந்து கிடக்கின்றன. மயங்கி அந்த மலர்களுக்கு அடியிலே விழுந்து கிடக்கின்றன. அப்போ அங்கே பார்க்கின்ற போது என்றால் அது மயங்கி விழுந்து கிடக்கின்றது. எப்படி இருக்குன்னு சொன்னால் நாவல் மரத்தில் இந்த நாவல் பழங்கள் எல்லாம் நன்றாக பழுத்த கனிகள் நாவல் கனிகள் எல்லாம் அப்போ நிலத்திலே சிந்தி கிடப்பதை போல் கிடக்கின்றன. அவ்வளத்துக்கு அறியான நிறைய பூக்கள் அதை கூட நிறைய வண்டுகள் எல்லாம் இருக்கின்றன. அப்போ அவை வண்டுகள் அப்படியே கீழே மயங்கி விழுந்து கிடப்பது எதைப்போல் இருக்கின்றன்னு சொன்னால் இந்த நாவல் பழங்கள் எல்லாம் முதிர்ந்து கீழே கிடப்பது போல் இருக்கின்றது என்று சொல்லுகின்றன. பாருங்கள் கரு வண்டுகள் எதற்குவோ எடுத்துக்காட்டுகின்றான் பாருங்கள் நாவல் பழமாக எடுத்து சொல்லுகின்றான். அப்போ அவனுடைய கற்பனை ஆற்றல் என்ன அழகான ஒரு கற்பனை ஆற்றலை அங்கே அவன் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்னா அவ்வளவு அழகாக கற்பனை ஆற்றல் வெளிப்படுத்தி இருக்கின்றாள். நாவல் பழங்களாக அந்த கரு வண்டுகளை எடுத்து காட்டி இருக்கின்றாள். அது மட்டுமல்ல அவனுடைய கற்பனை ஆற்றல் இன்னும் அங்கே உச்சத்துக்கு செல்கின்றான். எப்படி அந்த நாவல் அதால் வந்த ஒரு பெண் என்ன செய்கிறாள் அந்த வண்டை எடுத்து அது நாவல் பழமோ என்று எண்ணி என்ன செய்கிறாள் எடுத்து தன்னுடைய கைகளில் வைத்து கொண்டதை பார்க்கின்றாள். பார்க்கின்ற போது மயக்கம் தெளிந்த அந்த வண்டுகள் அவள் முகத்தை பார்க்கின்றன. அவள் முகத்தை பார்த்தவுடன் அவ்வளவு அழகாக பிரகாசிக்கின்ற எப்பொழுதுமே என்ன
ஒளி பொருந்தியதான அவளுடைய முகத்தை கண்டவுடன் ஆகா அந்த சந்திரனே உதயமாகி விட்டது என்று அவ்வளவு பிரகாசமாகின்ற அப்படி ஒரு அழகான முகம், அவ்வளவு பிரகாசமாகவும் வடிவம் வடிவுடைய வட்ட வடிவமான சந்திரன் போன்ற வட்ட வடிவமான வன்மையான ரெண்டுமே பிரகாசித்து கொண்டிருக்கின்ற அவளுடைய முகம், அந்த முகத்தினுடைய அழகு மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றான். எப்படி சந்திரனாக உருவாய்த்திருக்கின்றான், என்ன சந்திரனாக எடுத்து காட்டியிருக்கின்றான். அப்போ அந்த கை அவளுடைய கைகள் இல்லை பார்க்கின்ற அப்படி அகன்ற தடக்கை என்றால் அகன்ற கை என்று சொல்கிறான். இந்த தாமரம் உங்களுக்கு தெரியும் இப்படி விரிந்து அப்படி அகன்றபடியே விரிந்திருக்கும், நடுவில் வைக்க அதனுடைய கைகள் அப்படி விரிந்த மாதிரி இருக்கின்றது. விரிந்த கைகள் அகன்ற கை நடுவில் இருக்கின்றது வண்டு பார்க்கின்றாக. அப்போ அவருடைய விரல்களை எல்லாம் என்ன நினைக்கின்றது அகன்றது இதழ்களாகது என்கின்ற அவ்வளவு மென்மையானது இருக்கின்றது. தாமரை பூ உடைய இதழ் எப்படி மென்மையானதாக இருக்குமோ அதே போல் இந்த பெண்ணினுடைய கைகள் அவ்வளவு மென்மையானதாக இருக்கின்றது. அப்போ அவளுடைய கைகளினுடைய மென்மையை பார்க்கின்றது அந்த வண்டு. அப்போ இது தாமரை மலர் என்று எண்ணுகின்றது மலராகவே இந்த மலர் குவியப் போகின்றது. இந்த சந்திரன் உண்டா பெரும்பாலான மலர்கள் குவியும், ஆகவே இந்த மலர் குவியப் போகின்றது என்று எண்ணி என்ன செய்தார், மலர் குவிந்தால் தான் அதற்குள் அகப்பட்டு கொள்வேனும் உண்டு அஞ்சத்தோடு என்ன செய்கிறது அங்கேருந்து அப்படியே பறந்து செல்கின்றது. அப்போ பறந்து செல்கின்றதை பார்த்து அவளுக்கு அதிசயம் இருக்கின்றது. பறந்தது வண்டு அல்லது பழம் தானோ என்கின்றார். ஏன் அந்த வண்டுக்கும் நாவல் பழத்துக்கும் வித்தியாசம் தெரியவில்லை என்பதுதான் இதனுடைய எடுத்துக்காட்டாக இருக்கும். வித்தியாசமே தெரியவில்லையே என்பதைத்தான் இங்கே இது எடுத்து காட்டுகின்றது. ஆகவே ஒரு கவிஞன் எப்படியான தன்னுடைய கற்பனை ஆற்றலை எவ்வளோ அழகாக இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றான் என்று பாருங்கள். என்ன அந்த ஒவ்வொரு வரிகளினூடாக என்ன அந்த பெண்ணினுடைய அழகை என்ன வண்டினையே வண்டே பார்த்து இயக்குகின்றதான் என்றால் அவ்வளவு பிரகாசிக்கின்றது அவருடைய முகம். அப்போ வண்டே இயங்குகின்றது, வண்டே சந்தேக பச்சமடைகின்றது. ஏன் அங்கே அவருடைய முகம் மதிதான் வந்து விட்டதோ என்று சொல்லி தோன்றிவிட்டதோ என்று அச்சப்படுகின்றது. அப்படி தோன்றினால் என்ன மதி தோன்ற நிச்சயம் மலர்களெல்லாம் குவிந்த என்ன குவியும். ஆக மலர்களெல்லாம் குவிந்தால் விரிந்த மலரில் நாங்கள் அதுவரை தேனே உண்டு மயங்கியிருந்த நாங்கள் மலர்கள் குவிகின்ற போது தாங்கள் அதற்குள் அகப்பட்டு கொள்ளுவோம் என்பது என்ன வண்டுகளுக்கு தெரிந்திருக்கின்றது. என்ன அதனால் உடனே சேர்ந்து அச்சப்பட்டு கொண்டு உடைய வெளியேறுவதாக சொல்லுகின்றார். என் மலர் குவிய போகின்றது அவங்க வந்திருப்பது, ஆனால் தன்னை வைத்திருந்த ஒரு பெண் என்றது கூட தெரியாமல் அது எப்படியாக எண்ணுகின்றது. ஒரு சந்திரனாக அவருடைய முகத்தை அது நோக்குகின்றது என்று எடுத்து காட்டுகின்ற அளவுக்கு அந்த கவிஞனினுடைய கற்பனை ஆற்றல் எவ்வாறு எடுத்து காட்டப்படுகின்றது என்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியது. சரியா? அடுத்தது இதான் இந்த முதல் கல்விக்குரிய இப்படியாக இருக்கின்றது. அடுத்த கல்வியினர் இச்செயலில் இடம்பெறும் உருவகணியை குறிப்பிட்டு அதனை சிறப்பினை விளக்கு. இதில் இந்த செயலில் வந்து உருவகணி என்னது மலர் கரர் என்ன மலர் தாமரை மலர் குவிந்து விடுவது என்ன மலர் கரர் என்று சொல்லப்படுகின்றது. இல்லை உருவகணி இல்லை என்ன இப்படி மலர் கரம் அந்த மலர் கரம் என்ன அப்படியே உருவாக்கின்றார் பாருங்கள். கரத்தை அப்படியே தாமரை மலராக உருவாக்கின்றார். மலர் கரம் தாமரை மலர் மலர் போன்ற அந்த கரம் சொன்னால் மலர் கரமே குவியும் என்று அஞ்சு வண்டு பறந்தது என்று சொல்லுகின்றார். அப்பாருங்க அப்படியே மலர் கரம் மலர்கரம் மலர் என்ற அவருடைய மென்மை இதழ்கள் அவருடைய மென்மையான இதழ்கள் அதனால் அவருடைய கரம் வந்து மலர் என்று சொல்லுகின்றார். உருவாக்கின்ற அந்த பெண்ணினுடைய கரத்தை கையை மலர்கரம் என்று சொன்ன மலராகவே இருக்கும். அவ்வளோ மென்மையானது இந்த பூக்கள்லேயே தெரியுங்கள பூக்களே மென்மையான இப்போ அதனுடைய இதழ்கள் இன்னும் மென்மையாக இருக்கும். அமைய தாமரை பூக்களுடைய இதழ்கள் நல்ல மென்மையான இதழ்கள் என்ன பூக்கள் இதழ் மென்மை. ஆக அவருடைய கைகள் அப்படி தாமரை மலர் போன்ற மென்மையான கைகள் மலர் போன்றது தாமரை என்றவர் மலர் போன்றதை போல் மென்மையானதாக இருக்கின்றது என்பதுகின்றார். என்ன குவிந்து போனது என்ன குவிந்தது தாமரை மலர் குவிந்து விடும் என்று சொல்லி அந்த வண்டு பறந்து போவதாக சொல்லுகின்றார். அவருடைய கரங்கள் எதாக சொல்லப்படுகின்றது என்று பார்த்தோம்னு சொன்னால் தாமரை மலராக அங்கே என்ன செய்யப்படுகின்ற சொன்னால் உருவகிக்கப்படுகின்றது. அப்போ பிள்ளைகளை தான் முதலாவது இந்த பாட்டில் வந்தது வானொரு மதியமோ
என்ற பாடலில் நாங்கள் பார்க்கக்கூடிய கேள்வி விடயம் சரியா. அப்போ அவளுடைய அந்த பாடலில் என்ன எடுத்துக்காட்டப்படுகிறது, பெண்ணுடைய முக அழகும் அவளுடைய கரத்தினுடைய அழகும் எடுத்து காட்டப்படுது. அடுத்தது ரெண்டாவது பாட்டை அங்கே பார்க்கும்போது கண்டது கெண்டியோ, கண்டது கெண்டியோ என்ற பாடல் தான் அங்கே அடுத்தது பார்க்க போகின்றோம். சரி, அப்போ இதில் என்ன சொல்லப்படுகின்றன்னு பாருங்கள் பாருங்கள். இது ஒரு பெண்ணினுடைய அழகத்தான் எடுத்து காட்டப்படுது. தண்டு உலாவிய தாமரை பொய்கையில் மொண்டு நீரை முகத்தருகேந்தினால் கெண்டை கெண்டை என கரையேறினால் கெண்டை காண்கினல் நின்று தயங்கினாள். பாருங்கள் இன்னும் அழகாக சொல்லப்படுகின்றதுன்னு சொல்லி கவிஞனுடைய இதுவும் ஒரு கற்பனை ஆற்றல் அங்கே இருக்கின்றது என்று பாருங்கள். கவிஞர் தண்டு உலாவிய தாமரை பொய்கையில் மொண்டு நீரை முகத்தருகு ஏந்தினால் கெண்டை கெண்டை என கரையேறினால் கெண்டை காண்கிலல் நின்று தயங்கினாள். அப்போ என்ன செய்கின்றாள் சொன்னால், ஒரு பெண் இளம் பெண் என்ன செய்கின்றால், ஒரு குளத்துக்குள்ளே என்ன தண்டுலாவிய தாமரை பொய்கை, அதாவது ஒரு பெண் கொடிகள் நிறைய தாமரை கொடிகள் உலாவிய நிறைய ஒரு குளத்துக்குள்ள பார்த்துக்கிட்டேன் தெரியும், தாமரை கொடி எவ்வளோ நிறைய அப்படியே படர்ந்து போயிருக்கும் என்ன, தாமரை கொடிகள் அப்படியே படர்ந்து போயிருக்குன்ற அந்த பொய்கையில் தண்ணீரை என்ன அந்த பொய்கையில் உள்ள தண்ணீரை என்ன செய்கிறார் கைகளால் தன்னுடைய தாமரை பொய்கையில் மொண்டு நீரை முகத்தருகின்ற அப்படியே தன் கைகளை அள்ளி கொண்டு வந்து என்ன செய்கிறார் அது அப்படியே தன் முகத்துக்குள் என்ன அப்படியே முகத்துக்குள் அப்படியே ஏந்தி பார்க்கின்றார். ஏந்தி பார்த்தவள் என்ன செய்கிறாள் அங்கே கண்டே கண்டே என கரையேறினார். அங்கே காண்கின்றாள், கண்டவுடன் என்ன செய்கிறார் அந்த முகத்தை பார்க்கின்ற முகத்தை அவள் அங்கே பார்க்கின்ற அந்த நீரிலே அங்கே என்ன செய்யணும் சொன்னால் அந்த அவள் அள்ளிய அந்த மொண்ட கைகளில் அள்ளிய நீருக்குள் இரண்டு கெண்டை மீன்கள் இருப்பதாக அவளுக்கு தெரிகின்றது. கெண்டை மீன்கள் அப்போ குடலில் என்ன செய்கிறார் தன்னை கண்டது கெண்டை கண்டே என்று சொல்லிப்படுத்தினார். இந்த நீர் அப்படியே என்ன சொல்லிக்கொண்டு அப்படியே அங்கேருந்து கரையேறினார். ஏறினால் அங்கே கெண்டையை காணவில்லை, அதனால் நின்று தான் எங்கே அந்த மீன் என்ன கெண்டை மீனை காணவில்லையே என கூவிக்கொண்டு நீரை கீழே விட்டு தரையில் ஏறி பார்த்தப்போ கண்டையை மீனை காணாமல் நின்று மயங்கினார் தயங்கினாலும் மயக்கம் அடைந்தார். அப்படி என்ன சொல்லப்படுச்சினார் அவள் அங்கே அள்ளிய அந்த தன்னுடைய கைகளில் அள்ளி அவள் முகத்தறியை கொண்டு வந்து பார்த்தபோது அங்கே அவளுடைய இரண்டு கண்களும் கெண்டை மீனாய் அவளுக்கு தெரிகின்றது என்று எப்படி அழகாக அந்த கவிஞன் தன்னுடைய கற்பனை ஆற்றலாக அவளுடைய கண்களை கெண்டை மீனாக பார்த்து சொல்கின்றான். அவளுடைய மீன் கண்கள் இரண்டும் கெண்டை அந்த பெண்ணே தானே தன்னுடைய கண்களை கண்டு என்ன இதுக்கு கெண்டை மீனுக்கும் தன்னுடைய கண்களுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அவள் மயங்கி நிற்கின்றாள் என்று சொன்னால் அவளுடைய கண்களினுடைய அழகு எப்படி இருக்கின்றது என்பதை பாருங்கள். என்ன கெண்டை மீனினாக என்ன கெண்டை மீனாக அவளுடைய கண்களை கூவிக்கொண்டு என்ன அவள் ஏறுகின்ற அளவுக்கு அவளுடைய கண்கள் அவ்வளோ அழகாக இருக்கின்றது என்பதை தான் நீங்கள் சில பின்னர் அதாவது ஒருத்தி கொடிகளுடைய பெரிய தாமரை பொய்கள் உள்ள தண்ணீரை கைகளால் முகந்து தன் முகத்தருகே ஏந்தி பார்த்தாள். அதில் தெரிந்த தன் நிழலை பார்த்து என்ன அதில் தெரிந்த தன்னுடைய முகத்தினுடைய நிழலை பார்க்கின்றார். பார்த்து என்ன செய்கிறார் கெண்டை மீன் என கூவிக்கொண்டே என்ன செய்கிறார் அப்படியே நீரை கையிலிருந்து நீரை அப்படியே கீழே போட்டுவிட்டு என்ன அங்கே பார்க்கின்றார். பார்த்தபோது என்ன நடக்கின்றது அங்கே இந்த மீனை காணாமல் அவள் மயங்கி நின்றாள், மயக்கத்துடன் நிற்கின்றாள் என்று அவள் அங்கே சொல்வதிலே இருந்து அந்த பெண்களினுடைய அழகை எவ்வாறு இந்த பாடலோடாக எடுத்து காட்டியிருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றார். அப்போ கண்களின் அழகு என்ன அவள் இந்த பாடலில் என்னத்தை எடுத்து காட்டுகிறான்னு சொன்னால் கவிஞர் அந்த பெண்ணினுடைய கண்ணின் அழகினை எடுத்து காட்டுகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. சரி, இதான் இந்த பதில சொல்லப்பட்டு இரண்டாவது பாட்டில் சொல்லப்படுகின்றது. சரியா, இரண்டாவது பாட்டில் சொல்லப்படுகின்ற விடயம் இதுதான் என்னென்றால் அந்த கவிஞன் தன்னுடைய சரியா அழகா தன்னுடைய கண்களினுடைய அழகையே அவள் அங்கே எடுத்து காட்டுகின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. சரிதானே, இதில் கவிஞன் தன்னுடைய அந்த பெண்ணினுடைய கண்ணின் அழகை எவ்வளவு நாகரிகமான முறையில் எடுத்து காட்டியிருக்கின்றான் என்று பாருங்கள். சரி, அந்த மாதிரி இதில் வரக்கூடிய அரும்பதங்களை பற்றி நாங்கள் இங்கே பார்ப்போம். அரும்பதங்களை பொறுத்தவரை பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது பொய்கை என்பது நீர்த்தடாகம், மொண்டு என்பது அள்ளி, கண்டு என்பது ஒரு வகையான மீன். சரிதானே, அப்போ இதில் வரக்கூடிய கேள்வி
நீரில் தலைவி கண்ட காட்சியாது. என்ன நீரில் தலைவி கண்ட காட்சியாது? என்ன காட்சியை காண்கின்றார்? அங்கே தன்னுடைய நிழலை காண்கின்றார். என்னத்தை காண்கின்றார்? நிழலை காண்கின்றார். எப்படி? என்ன தாமரை மலர்கள் நிறைந்த அந்த பொய்கையில் தன்னுடைய கைகளால் நீரை மொண்டு அள்ளுகின்ற, அப்படியே மொண்டு அள்ளி அப்படியே பார்க்கின்றார். பார்க்கின்ற போது என்ன செய்கிறார்? அவருடைய நிழல் அங்கே தெரிகின்றது. அவருடைய நிழல் அங்கே தெரிந்த நீரில் என்ன எங்களுடைய பிம்பம் பிரதிபலிக்கும். அங்கே நீரிலுடைய அவருடைய நிழல் தெரியக்க அந்த நிழல்களினுடைய அந்த பிம்பத்தின் பிரதிபலிப்பு பிம்பத்தில் அவருடைய இரண்டு கண்கள் இங்கே அழகாக தெரிகின்றது. எப்படி என்றால் இரண்டு கெண்டை மீன்களாக தெரிகின்றன. அங்கே கெண்டை மீன்களாக அவருடைய கண்கள் தெரிகின்றன. அப்போ அங்கே தாங்கண்ட அந்த மீன்கள் கண்கள் தன்னுடைய கண்களை தன் அவள் என்ன செய்கின்றாள் என்று சொன்னால் கெண்டை மீனென அவள் எண்ணுகின்றாள். தன்னுடைய கண்களை தன் அவள் என்ன செய்கின்றாள்? கெண்டை மீனென எண்ணுகின்றாள். எண்ணியாகவே இங்கே வந்தது கெண்டை மீன் தான். தன் கைகள் முன்னபோது அங்கே கெண்டை மீன் என்று சொல்லி அவள் அஞ்சுவதாக என்ன உடைய அந்த நீர் அப்படியே கீழே சிந்திவிட்டு படியேறுகின்றாள், கரையேறுகின்றாள் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ இங்கே அழக எண்ணத்தை எடுத்து காட்டுகிறார் என்று சொன்னார் கவிஞர். அந்த பெண் என்ன தன்னுடைய முக அழகினை என்ன அந்த நீரிலே பார்க்கிறாள். தன்னுடைய விரதி பிம்பத்தை அங்கே நீரிலே பார்க்கின்றாள். பார்க்கின்ற போது அவளுடைய கண்கள் இரண்டும் கெண்டை மீன்களாக அங்கே அவளுக்கு காட்சி அளிக்கின்றன. ஏன்னா அவளுடைய கண்கள் இரண்டும் கெண்டை மீன்களாக காட்சி அளிக்கின்றன. அதனால் தான் என்ன செய்கிறார்? அதான் அவள் தன் அங்கே கண்ட காட்சி. அதை கண்டுதான் அவள் என்ன செய்கிறான்? அந்த தகைகள் இந்த நீர் அப்படியே கீழே போட்டு விட்டு அப்படியே விட்டு கரையேறி பார்க்கின்றால் அங்கே மீன்களை காணவில்லை. அதை கண்டு அவள் என்ன செய்கின்றாள்? மயக்கத்துடன் மயக்கமுற்று நிற்கின்றாள். அப்போ இதுதான் அங்கே அவர் கண்ட காட்சி. தான் அவர் அங்கே கண்ட காட்சி எது? அந்த தலைவி நீரில் கண்ட காட்சி. கண்ணின் அழகினை கவிஞர் வியக்குமாற்றில் உள்ள நயத்தினை விளக்குக. அப்போ பாருங்கள், இந்த கண்ணின் அழகைத்தான் அவர்கள் வியக்கின்றன. அந்த பெண்ணே என்ன தன் 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 அந்த பெண் தன்னுடைய கண்களை கண்டு தானே மயங்கி போய் நிற்கின்றாள். எவ்வாறு மயங்கி போய் நிற்கின்றாள்? அவளுடைய இரண்டு கண்களும் கெண்டை மீன்களாய் அவளுக்கு தெரிகின்றன. என்ன அவளுடைய இரண்டு கண்களும் என்னதாக தெரிகின்றனவா? கெண்டை மீன்களாய் தெரிகின்றனவா? ஆகவே கவிஞனுடைய அழகை, அவளுடைய கண்ணினுடைய அழகை எப்படி வர்ணிக்கின்றான் இவர்கள்? கெண்டை மீனென வர்ணிக்கின்றான். என்னதாக வர்ணிக்கின்றான்? கெண்டை மீனாக அவற்றில் உள்ள. ஆகவே அவருடைய அழகு என்ன? கெண்டை மீன். அவருடைய கண்கள் கெண்டை மீன்களாக இருக்கின்றன என்று அவங்க சொல்லுவதில் இருந்து அந்த தலைவியினுடைய கண்ணின் அழகு என்ன உள்ள நயம் இவ்வளவு அழகாக எடுத்து உருவாக்கின்றான் பாருங்கள் கவிஞன். என்ன அழகாக உருவைத்து காட்டுகின்றான்? என்னென்று கெண்டை மீன் எனவே அவன் சொல்லுகின்றான். கெண்டை மீன் போல் இல்லை, அப்படி கெண்டை மீன் தான். என்ன என்றால் அவளே ஏங்குகின்றாள், அவளே அச்சமடைகின்றாள் தான். கைகளில் இருப்பது கெண்டை மீன் தான் என்று எண்ணி அப்போ தலைவியே அந்த பெண்ணே தன்னுடைய கண்களில் அழகை கண்டு தானே அவள் அச்சமடைந்து கொண்டிருப்பதாக சொல்லுகின்றாள். ஏன் அங்கே கெண்டை மீன்களாக அது காணப்படுகின்றது என்று அவர் இலகாக அந்த பெண்ணுடைய கண்களை எடுத்து காட்டுவதிலிருந்து என்ன கவிஞர் எவ்வாறு அழகாக என்ன அந்த நயம் நயத்தினூடே அந்த பெண்ணினுடைய கண்ணினுடைய அழகை அவள் கெண்டை மீனாக எடுத்து காட்டுவதில் உள்ள நயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன. கெண்டை மீன் அழகான மீன்களில் ஒன்று இந்த கெண்டை மீன்கள். இந்த கண்கள் அப்படியே என்ன கெண்டை மீனை போல இருப்பதாக சொல்லுகிறார். புருவங்கள் எல்லாம் கெண்டை மீனை போல இருப்பதாக சொல்லுகின்றார். ஆகவே என்ன தலைவி அந்த விவேகசிந்தாமணியில் இரண்டு பாடல்கள் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் என்ன என்னென்ன பாடல்கள் பார்த்துருக்குறோம்? ஒன்று பார்த்து நாங்கள் என்ன வந்தது வானொரு மதியமோ, என்ன வந்தது வானொரு மதியமோ என்ற பாடலில் நாங்கள் என்னத்தை பார்த்து நாங்கள் பெண்ணினுடைய முக அழகினை பற்றி கவிஞர் மிக அழகாக எடுத்து காட்டுகின்ற ஒரு விடயத்தையும் மற்ற அவருடைய இது கரத்தினுடைய மென்மைத்தன்மையும் முதலாவது பாட்டில் அவர் எடுத்து காட்டியிருக்கின்றான் புலவர். இரண்டாவது பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன தெரியும்? என்ன கண்டது கெண்டியோ என்ற அந்த இரண்டாவது பாட்டில் என்னத்தை எடுத்து காட்டுகின்றார்? அந்த பெண்ணினுடைய கண்ணின் அழகினை எடுத்து காட்டுகின்றார். ஆகவே இந்த இரண்டு பாட்டுகளின் ஊடாக என்ன கவிஞர் எப்படி அந்த பெண்களினுடைய அழகை
மிக அழகாகவும் அதே நேரத்தில் நாகரீகமான முறையிலையும் எடுத்து காட்டியிருக்கின்றார் என்பதை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த இரண்டு பாடல்களும் பெண்ணினுடைய அழகினே நாகரிகமான முறையில் எடுத்து காட்டுகின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரியா, அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது கலகமே செய்யும் கண்மிதுவா என்ற மூன்றாவது பாடல் நாங்கள் இங்கே பார்க்கப்படும். என்னது, கலகமே செய்யும் கண்மிதுவா, அந்த பெண்ணினுடைய கண்களை பார்த்து என்ன சொன்ன, கலகம் செய்கின்ற கண்களா என்று சொல்லப்படுகின்றது. சரியா பாருங்கள், அழகு வாழ்வெளி ஆயிலை நன்னுதல் திலகம் கண்டு எதிர் செஞ்சிலை மாறனும் கலகம் செய்யும் கண்ணிதுவாம் என மலரம்பு ஐந்தையும் வைத்து வணங்கினான். அண்டு மிக அழகாக அந்த கண்கள், இதிலே அந்த தலைவியினுடைய கண்கள் தான் எடுத்து காட்டப்படுகின்றது. என்னது, அழகு வாழ்வொலி ஆயிலை நன்னுதல் திலகம் கண்டு எதிர் செஞ்சிலை மாறனும். சரி, செஞ்சிலை மாறனும் கலகம் செய்யும் கண் இதுவாம் என மலரம்பு ஐந்தையும் வைத்து வணங்கினான். அதாவது வாழ்வெளி, வால் போன்ற கண்களை உடைய எம் கண்ணியின் ஆயிலே, ஆயில் என்ற கண்ணி. சரி, அப்போ அந்த நன்னுதல், நல் நுதல், நுதல் என்ற நெற்றி, நன்னுதல் நல்ல நெற்றியிலுள்ள பொட்டினது அழகை, என்ன பொட்டினது, திலகம் என்றால் பொட்டு, நன்முதல் நல்ல நெற்றியுள்ள திலகம் பொட்டை கண்டு அதை பார்த்த உடல் எதிர் செஞ்சிலை மாறனன், செஞ்சிலை மாறன் என்று சென்ற பண்பதால் செங்கரம்பு நாளே செங்கரம்பு வில்லை உடையவன் செஞ்சிலை மாறன், மாறன் என்றது மன்மதன். அப்போ என்னது, கரும்பு வில்லை உடைய மன்மதன் பார்த்தான், என்ன கண்டு அதை பார்த்து கண்டு கலகமே செய்யும் கண் இதுவாம்ன, இவளுடைய கண்கள் என பார்த்தாலே அது கலகத்தையே விளைவிப்பதோ என்று எண்ணி, கலகத்தையே விளைவிக்கும் என்று எண்ணி சொல்லி தன் கைகளில் உள்ள மலர் அம்புகள் ஐந்தையும் அவள் முன்வைத்து வணங்கினான். என்ன என்றால், உங்களுக்கு தெரியும் அது மன்மதன், என்ன உள்ளங்களுக்குள் அன்பை விதைப்பவன், என்ன அன்பை ஊட்டுபவன் மன்மதனுடைய, என்ன மலரம்பு ஐந்தும் ஒருவர் மீது பாய்ந்தால் என்ன அது, என்னது அவர் என்ன அன்பின் வசம் ஈடுபடுவார், என்ன உள்வாங்கப்படுவார் என்பது தான். அப்போ அந்த மன்மதனையே அச்சம், இவளுடைய கண்களை பார்த்து என்ன செய்கின்றான், அச்சமடைகின்றான். இது சாதாரண கண்கள், இந்த கண்களுக்காகவே கலகமே உருவாகும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு என்ன, அப்படியே அழகான கண்கள், அப்படி ஒரு அழகான கண்களை என்ன கண்டு தன்னுடைய மலரம்பையும் அப்படியே அவளுடைய பாதத்தில் வைத்து வணங்கினான் என்று சொன்னார். அந்த கவிஞன் எப்படி அந்த அவளுடைய அழகை எடுத்து காட்டியிருக்கின்றான் என்பதை பாருங்கள். கவிஞன் எப்படி அந்த பெண்ணினுடைய என்ன அழகினை, அதன் குறிப்பாக அந்த கண்களினுடைய அழகினை எப்படி எடுத்து காட்டுகிறேன் என்றால், பெண்களின் கண்கள் எப்பொழுதுமே கலகம் செய்யும் என்பதைத்தான் இங்கே எடுத்து காட்டுகின்றார். என்ன கண்ணினால் நெற்றியுள்ள பொட்டினது அழகு, என்ன பாருங்கள் அப்படி அழகாக கண்களுடைய அந்த தலைவனுடைய பொட்டு, என்ன அழகு, நல்ல பொட்டின அழகை கரும்பு வில்லியுடைய மன்மதன் பார்த்தான். இவளுடைய கண்கள் கலகம் விளைவிக்கின்றது என்று சொல்லி என்ன தன்னுடைய மலரன்புகள் ஐந்தையும் அவள் முன் வைத்து வணங்கினான் என்று சொல்லப்படுகின்றது. சரிதானே, அப்போ இதான் அந்த பாடலில் சொல்லப்படுகின்ற விடயம். இப்பாடலில் இடம்பெறும் ஓமை அணியின் சிறப்பினை உங்களுக்கு இதில் என்ன, உவமை அணி என்ன, வால் போன்ற கண்கள், வால் போன்ற கண்கள் தான் இதில் உவமை அணி. இதில் உவமானம் என்னது, வால், உவமேயம் கண்கள், உருபு போன்ற பொதுத்தன்மை எப்படி விட்டிருக்கும், வால் போன்ற அப்படியே கூர்மையான, ஒளி பொருந்தி அப்படியே கூர்மையான, கூறிய முனி தெரியும் உங்களுடைய வாள்களுடைய முனியை பற்றி தெரியும் கூறாக இருக்கும், ஒளி பொருந்தி அப்படியே பல பல அப்படி மின், அப்போ ஒளி பொருந்திய கூர்மையான கண்களை உடையவர். நிச்சயம் அந்த கண்கள் எப்படி இருக்கும், கலகம்தான் செய்யும், என்ன இப்போ இதான் அதனுடைய இந்த அணியினுடைய சிறப்பு. அப்படி கண்கள் வந்து வாளுக்கு இந்த கூர்மை கொண்டு மலரன்பையும் ஐந்து மலரன்பு ஐந்தையும் வைத்து வணங்கின அந்த அடிகளின் பொருத்த பாட்டினை விளக்குக என்றால் உங்களுக்கு தெரியும் என்ன மலரன்பு என்றால், மலர் அம்பு என்பது உங்களுக்கு தெரியும் மன்மதனுடைய அம்பு பானை,
இந்த மலர் அன்பு ஐந்து தான் என்ன செய்தது என்றால், அங்கே என்ன இரு உள்ளங்களுக்கிடையேயான அன்பினை ஊற்றுவது, அதாவது அன்பினை ஊற்றச் செய்வது இந்த மலர் அம்புகள். அப்படிப்பட்ட அந்த மலர் அன்புகள் ஐந்தையும் அவன் என்ன செய்கின்றான்னு சொன்னால், என்ன அப்படியே வைக்கிறான் என்று சொன்னால் என்றால், இவருடைய கண்களை கண்டால் அந்த அம்பு கூட தேவையில்லை, அதே ஒரு கலகத்தை ஏற்படுத்திவிடும். என்ன உள்ளத்துக்குள் ஒரு கண்களை அப்படியே ஒரு ஊற்றை, அன்பூற்றை ஏற்படுத்தி விடும் என்று அங்கு எடுத்து காட்டுகின்றான் என்ன மன்மதன் என்பதைத்தான் இங்கே ஊடாக எடுத்து காட்டுகின்றான். அதனால் தான் என்ன சென்றான், தன் ஐந்து மலர்களையும் வைத்து எடுத்து அவளை வணங்குகின்றான் என்றால், இவருடைய கண்கள் மட்டுமே போதும், என்ன வேறொன்றும் தேவையில்லை, இவருடைய கண்கள் மட்டுமே போதும், வேறொன்றும் தேவையில்லை கழகம் செய்வதற்கு, இவளை கழகம் செய்வதற்கு வேறொன்றும் தேவையில்லை, அதுவே அவருடைய கண்களே அங்கே அன்பின் ஊற்றை உண்டாக்கி விடும் என்பதைத்தான் இந்த பாடலூடாக எடுத்து காட்டுகின்றார். அதனால் தான் இந்த வரிகள் என்ன சென்றனால், மலன்பையும் வைத்து வணங்கினான் என்ற வரிகளூடாக இதனுடைய பொருத்த பாட்டு இந்த எடுத்து காட்டுகின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. சைதன்ய பிள்ளையிலே ஆகவே விவேக சிந்தாமணி என்ற நூலை பற்றி நாங்கள் பார்த்தனாங்க. அந்த நூலில் நூல் வந்து நாயக்கர் காலத்தில் எழுந்ததாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் உண்மையில் அது எந்த காலத்துக்கென்ற உங்களால் அறுதியிட்டு கூற முடியாது. ஆனாலும் ஏனென்று சொன்னால், அதில் உள்ள நூலை தொகுத்ததோ அல்லது அந்த நூலை ஒரு ஆசிரியர் உருவாக்கினார், அல்ல பலரால் பாடப்பட்ட பாடல்களுடைய தொகுப்பாக அது உள்ளடக்கப்பட்டது, யாரால் தொகுத்தது அல்லது யாரால் எழுதப்பட்ட என்ற தகவல் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. ஆகவே தான் அது இந்த காலத்துக்குரிய என்னன்னு தெரியாமல் இருக்கின்ற. ஆனாலும் அதில் சொல்லப்படுகின்ற பாடல்கள் உங்களுக்கு தெரியும் என்னதுன்னு சொன்னால், சிருங்கார சுவையும் அதே நேரத்தில் அழகுணர்ச்சியையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த பாடல்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. என்ன சிருங்கார சுவையையும் அழகுணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தக்கூடியதாகவும் அதே நேரத்தில் நல்ல நீதி கருத்துக்களை சொல்லக்கூடிய வகையிலும் இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்ற காரணத்தினால்தான். ஏன்னா இது வந்து பொதுவாக இதனுடைய பாடல்களுடைய அந்த தன்மை வந்து நாயக்கர் காலத்தை சார்ந்திருக்கின்ற, இது நாயக்கர் காலத்து நூல் என்று சொல்லப்படுகின்ற சேதான பிள்ளையிலே. ஆகவே நாங்கள் இதுவரைக்கும் என்ன விவேக சிந்தாமணி என்ற நூலில் உள்ள பாடல்கள் மூன்றை பற்றி பார்த்துறாங்க. சேதானை மீண்டும் மற்றொரு வாய்ப்பில் சந்திப்போம். வணக்கம்.